அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீப விழாவிற்கு தயாராகும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல பந்தக்கால் மகாதீபம் எப்போது, வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை தீப திருவிழா நவம்பர் மாதம் நடைபெற இருக்கிறத முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல இன்னைக்கு பந்தக்கால் நடக்கூடிய முகூர்த்த விழா நடைபெற்றது. என்னைக்குன்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் 21ஆம் தேதியே இந்த முகூர்த்த விழா நடைபெற்றதுங்க. இதுல ஏராளமான பக்தர்கள் எல்லாம் பங்கேற்று சாமி தரிசனம் பண்ணாங்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல வருஷம் வருஷம் வெகு சிறப்பாக நடைபெற திரு கார்த்திகை தீப திருவிழா இந்த வருடம் வருகிற நவம்பர் 26ஆம் தேதி அன்னைக்கு நடைபெற இருக்கு. 60 நாட்களுக்கு முன்பிருந்தே விழா ஏற்பாடுகளை கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தீப திருவிழாவுக்காக முன்னேற்பாடா செப்டம்பர் 21ஆம் தேதி காலை பந்தக்கால் நடப்பட்டுச்சு. ஏராளமான பக்தர்கள் அண்ணாமலையருக்கு அரோகரா அப்படின்னு முழக்கமிட்டு வழிபட்டாங்க. சிவபெருமானின் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி தலமாக இருப்பது இந்த திருவண்ணாமலை. தட்சிண கைலாயம் என்றும் பக்தர்களால் அழைக்கப்படும் இந்த திருத்தலத்தில் சிவலிங்கமே மலையாக காட்சியளிப்பதா ஐதீகம். இந்த மலையை இன்றைக்கும் ஏகப்பட்ட சித்தர்கள் அரூபமாக கிரிவலம் வராங்க. இங்குள்ள மலையானது சுமார் 250 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல மாதம் தோறும் திருவிழாக்கள் நடைபெற்றாலும் கூட கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் தீபத் திருநாளும் அதையொட்டி 10ஆம் நாள் மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றும் நிகழ்வுதான் அனைத்திற்குமே சிகரம் வைத்தார் போல் இருக்கும். இந்த மகாதீப தரிசனத்தை காண்பதற்கே லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வருவதுண்டு. கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு திருவண்ணாமலையில் பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம், மகாதீபம், விஷ்ணு தீபம், நாட்டு கார்த்திகை தீபம், தோட்ட கார்த்திகை தீபம் என 5 நாட்கள் தீபங்கள் ஏற்றப்படும். லட்சக்கணக்கான பக்தர்கள் தீப திருவிழாவில் பங்கேற்பாங்க. மகாதீப திருவிழாவினை முன்னிட்டு பூர்வாங்க பணிகள் தொடங்குவதற்கான பந்தக்கால் நடக்கூடிய முகூர்த்த விழா செப்டம்பர் 21ஆம் தேதியான அதிகாலை 5:30 மணிக்கு மேல் நடைபெற்றது. விழாவையொட்டி சம்பந்த விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பந்தக்கால் நடும் நிகழ்ச்சிக்கான சிறப்பு பூஜைகள் அங்கு வைத்து செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஊர்வலமாக வந்து ராஜகோபுரம் முன்னாடி பந்தக்கால் முகூர்த்தம் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் போத நடைபெற்றது. விழால திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் பண்ணாங்க. இதைத் தொடர்ந்து கார்த்திகை தீப திருவிழாவிற்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கப்பட்டுச்சு. இந்த வருடத்திற்கான கார்த்திகை தீப திருவிழா வருகிற நவம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு தொடங்கி நவம்பர் 26ஆம் தேதி வரை நடைபெற இருக்கு. விழாவோட முக்கிய நிகழ்ச்சியான மகாதீபம் நவம்பர் 26ஆம் தேதி மாலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் பின்புறம் இருக்கிற மலையோட உச்சியில ஏற்றப்பட இருக்கு. 2668 அடி உயர மலை உச்சியில், 5 அடி உயரம், 200 கிலோ எடை கொண்ட கொப்பரையில், 3500 லிட்டர் நெய் மற்றும் 1000 மீட்டர் காடா துணிகளும் மகாதீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்தப்படும். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் அர்த்த நாரீஸ்வரர் நடனமாடியபடி காட்சியளித்த பின்னர் சாமி சன்னதி முன்பு அகண்ட தீபம் ஏற்றப்படும். அந்த விளக்கு ஒளி தென்பட்ட மகாதீபத்தின் போது தமிழகம் முழுவதும் உள்ள வீடுகளிலும் அனைவரும் தயாராக வைத்திருந்த விளக்குகளை ஏற்றி அண்ணாமலைக்கு அரோகரா என்று முழக்கமிட்டு தீபமேற்றி வணங்குவாங்க. இதுதாங்க கார்த்திகை தீப திருவிழா. நம்மளோட அடுத்த வீடியோல எதனால இந்த கார்த்திகை தீப திருவிழா நாம கொண்டாடுறோம் அதை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாதீங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன் உடனே வந்திருக்கும், நீங்க உடனே ஓபன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்க, இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நீங்க கார்த்திகை தீப திருவிழாவுக்கு தயாராயிட்டு இருக்கீங்களா, விளக்குகள்லாம் வாங்கிட்டீங்களா, என்ன மாதிரி வந்துட்டு அதாவது கிரிவலம் வந்து வர்றதுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே பாசுகார் பிள்ளைஸ், திரும்ப உங்களை நான் அடுத்து ஒரு அருமையான வீடியோட சந்திக்கிறேன். Till then signing off, this is me Karthi from RJ Karthika channel. Thank you so much today. Bye bye. Take care. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.